கடந்த வாரம் நான் உங்ககிட்ட சொல்லும்போது அழியாமை என்பது சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம். முடிக்கும்போது எப்படி முடித்தோம்? கர்த்தர் ஒருத்தர் தான் சாவாமை உள்ளவர். அதில் பேசும்போது கூட நான் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் அழியாமையை விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் இருங்கன்னு சொன்னேன். இல்லை, இது எப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இயேசு ஒரு இடத்துல கூட அப்படி என்ன செய்யலை, அவர் இதுதான் சத்தியம்னா அதுதான் சத்தியம் அவ்வளோதான், இதை வந்து ஏற்றுக்கொண்டாலும் சரி இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. நம்மக்கிட்ட நெருங்கி பழவர் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அழியாமையை அது சாவாமையை ரொம்ப விசுவாசிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை சாவாமை அப்படிங்கிறது ஒன்று இல்லை, செத்தே தான் தீரணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஆ, சார் உங்கள் சந்தேகத்துக்கு நான் பதில் அடுத்த வாரம் சொல்கிறேன். ஏனோக்கு சாவாமை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். அப்புறம் எலியா மரணத்தை காணாமல் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார். இப்போ அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்தாங்களா வரலையா? எப்போ வருவாங்க? இப்போ யோவான் மேல் இருந்த ஆவி என்ன ஆவி? யோவான் ஸ்நானம் மேல் இருந்த ஆவி என்ன ஆவின்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. எலியாவின் ஆவியுடையவன் சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து யோவான் என்ன பண்ணாங்க, தலைய சீவிட்டாங்கல்ல. சரி, நீங்க அப்படி விசுவாசித்தால் ஒருவேளை ஏனோக்க போல மரணத்தை காணாதபடி நம்ம தேவனோட தான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பெரும்பாலான நேரம் மாம்சத்துக்குள்ள போயிடுறோம், அவ்வளவுதானே ஒழிய நம்ம தேவனோடு இல்லைனாலும் தேவன் நம்மோடு கூட, ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை. சரி, நான் இந்த ரெண்டு காரியத்தை குறித்து நான் வரவிருக்கிற வாரத்தில் கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணி நான் உங்களுக்கு நான் தெளிவாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நான் இப்படி கேட்குறதான் எனக்கு ஆசை. இப்படி என்ன பண்ணணும், உங்கள் சந்தேகங்களெல்லாம் என்ன பண்ணிடணுங்க, கேட்கணும். சோத்திரம் கவனிங்க, காம்ப்ரமைஸே கிடையாது, ஏன்னா சாவாமை உள்ளவர். ஆமாம், இப்போது இந்த சாவாமையை தொடர்ந்து வலியுறுத்துகிறவர்கள் சில இன்னும் சில வசனங்களை எடுக்கிறாங்க. அவங்க எந்த வசனத்தை எடுப்பாங்கன்னா 2 தீமோத்தேயு 10:10, 2 தீமோத்தேயு 10:10 வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது, அவர் மரணத்தை பரிகரித்து மரணத்தை அழித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கிட்டாரு அப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, சுவிசேஷத்தினால மரணத்தை அழித்து. அப்போ மரணத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு அழிச்சிட்டாரு. மரணத்தை அவர் அழித்ததினால இப்ப அந்த சுவிசேஷத்தின் மூலமா என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா, நித்திய ஜீவன், அந்த ஜீவனும் அழியாமையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அழியாமைங்கிறது ஒண்ணு, சாவாமை என்பது சாத்தியம். இந்த வசனத்தின்படி அவர்கள் பேசுவார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கும் தெரியுதுதான், அப்படி தானே தோணுது, இயேசு சுவிசேஷத்தில் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இப்போ ஜீவனை விசுவாசிக்கிறோம். எவ்வளோ பேர் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்க, நித்திய ஜீவன் இருக்குது அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் அழியாமைய இப்போ ஜீவனை யாராவது பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கல,
ஆனால் கண்ணில் பார்க்கல, ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நம்பிக்கை நமக்கு இருக்குது. இப்போ அதே சுவிசேஷத்தினால ஜீவனையும் கொடுத்துருக்கிறாரு, அழியாமையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர். ஆனால் அழியாமையை நம்மளால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவங்க என்ன வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, பாருங்க நீங்கள் ஜீவன் அங்கீகரிக்கிறீங்க, அழியாமையை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு விவாதத்தை வைப்பாங்க. நம்ம தொடர்ந்து போகலாம். அடுத்தது ரோமர் புத்தகம், ரோமர் 5:12, ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம். கவனிங்க, ஒரே மனுஷனாலே, யாரால அந்த மனுஷன், ஆதாம். இப்ப அந்த ஒரே மனுஷங்கிற இடத்துல ஆதாம்னு போட்டு படிக்கலாமா? இப்படியாக ஆதாமாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எப்படி ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால அந்த ஒரு மனுஷன் நிமித்தம், அந்த ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் எல்லாருக்குள்ளே என்ன வந்துச்சு, பாவம், பாவத்தினால மரணம். இப்போ அந்த மரணத்துக்காக இயேசு என்ன செஞ்சிட்டாரு, மரிச்சிட்டாரு. ஆமாவா இல்லையா? அந்த பாவத்துக்காக இயேசு என்ன பண்ணிட்டாரு? எப்படி ஒரு மனுஷன் பாவம் பண்ணனோடனே மரணம் எல்லாருக்கும் வந்துச்சோ, அந்த மாதிரி இயேசு மரிச்சதுனால இனிமே எல்லாருக்கும் என்ன உண்டு, அழியாமை, அழியா நித்திய ஜீவனும் உண்டு அழியாமையும் உண்டு என்று சொல்லி இந்த வசனங்களை அவர்கள் வைத்து எப்படி இயேசு ஒரு அந்த இயேசு என்கிற பிந்தின ஆதாம் நம் எல்லாருக்காகவும் அவர் என்னவானார், பாவமானார். நம் எல்லாருக்காகவும் அவர் சாபமானார். அப்போ சாபம் நமக்கு, பாவம் நமக்கு இல்லை. இப்போ அவர் மரணத்துக்குள்ளே போயிட்டாரு, அதனால் நமக்கு என்ன கிடையாது, ஏன் விசுவாசிக்க முடியல? உடனே இது பாவம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கிறோம். ஒருத்தன் பாவம் பண்ணா எல்லாருக்குள்ளேயும் பாவத்துக்கு பரிகாரம் தொண்டு பண்ணிட்டாரு. இப்போ யாருக்கு என்ன கிடையாது, நீங்கள் நானும் இப்போ யார், நீதிமான். கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் நீதிமான், பரிசுத்தவான். அப்படி தான் வேதம் சொல்லுது. எல்லாருக்காக அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, சாபம் ஆயிட்டார். எல்லாருக்காகவும் வியாதி ஆகிட்டாரு. இப்போ அவருடைய தலம்புகளால் நான் சுகமானேன்னா அதை நம்புகிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா நம்புகிறோம். கொரோனா என்னை தொட்டேனா நீ செத்த நம்புகிறோம். கவனிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:12. ரெண்டாவது வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 12:2. சத்தமா சொல்லுங்க, தனக்கு முன்னால் என்ன வச்சிருந்தாராம், சத்தமா சொல்லுங்க, தனக்கு முன்னால் என்ன வச்சிருந்தாரு, சந்தோஷத்தை வைத்திருந்ததின் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்ணல அவரு, என்ன அவமானம் பண்ணாங்க, அவரை காரி துப்புனாங்க, தாடி முடியை பிடிச்சி இழுத்தாங்க, தலையில முள்முடி வச்சாங்க, ராஜாவே வாழ்கன்னு அவரை கேவலமா பேசினாங்க. இதெல்லாம் அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அந்த அவமானம் அவர் என்ன பண்ணலீங்களா, அவருடைய இருதயத்தை கொஞ்சம் கூட பாதிக்கல. என்னங்க அவமானம், அவர் என்ன செய்யல, ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டாங்க, நிர்வாணமாக்கிட்டாங்க. கொஞ்சம் தான் ட்ரெஸ், யூதர்கள் வந்து கணுக்கால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, தெரியற மாதிரி ட்ரெஸ் போட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர் அங்க அங்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டானுங்க, உருவிட்டாங்க. அது அதை விட பலத்த அவமானம். அவமானத்தை அவர் என்ன பண்ணலையா, எண்ணாமல் என்ன பண்ணாருங்களா, சிலுவை பாடு, வேதனை, அடி, சரீரம் கிழியுது, என்ன பண்றாரு அப்படியா,
அதுக்கு பேர் சகித்தலா. அதை எப்படி ஏத்துக்கிறாரு? ஏன்னா அவருக்கு முன்னால என்ன இருக்குன்னு சொல்லியிருக்குதுங்க, சந்தோஷம். சொல்லுங்க, சந்தோஷம். சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்தா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இயேசுவை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. சிலுவையில் அப்படியே பரிதாபமா இல்லைங்க. சிலுவையில் நமக்கா எப்படி செத்தார் அவர்? ஏன்னா நான் செத்தனத்தான் லட்ச லட்சமான தேவ பிள்ளைகளை இந்த பூமியில் உருவாக்க முடியும். அல்லேலூயா. அதனால் அவர் எப்படி அதை ஏற்றுக்கிட்டாருங்க? முணங்கிக்கிட்டோ, வேதனைப்பட்டுக்கிட்டோ, வருத்தப்பட்டுக்கிட்டோ, கண்ணீர் விட்டுக்கிட்டோ அவர் என்ன செய்யல, அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்ளவே. இப்ப நீங்க யாரு பிள்ள? எவ்வளவு பேர் சத்தமா சொல்றீங்க ஆமேன்னு? அவரு பட்ட பாடுகளினால நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறாராம். நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படிக்கு. சொல்லுங்க, எதுல நடக்கணுமா? என் அடிச்ச உடனே என்ன, ஒரு ஸ்டெப்பு கூட மாற்றக்கூடாது. அவர் எப்படி நடந்தாரோ அதே அடியை நீங்களும் நானும் வைக்கணும். ஆமென் சொல்லலாமா? அப்போ அவர் என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு? ஒரு மாதிரி. என்னங்க? ஆமாம், அந்த சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா பரவாயில்லம்மா. மாதிரியை வைத்து சென்று இருக்கிறார். அப்போ நீங்கள் யாரை நோக்கி பார்த்து வாழணும்? இயேசு பாடுகளை என்ன எப்படி ஏத்துக்கிட்டாரு? சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. சிலுவையை எப்படி ஏத்துக்கிட்டாரு? சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அவமானத்தை எப்படி ஏத்துக்கிட்டாரு? சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நீங்க பதறக்கூடாது. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு. அல்லேலூயா. எனக்கு நான் பேசணும்னு நினைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க புதிய ஏற்பாட்டு உபதேசம். அல்லேலூயா. இல்லைங்க, தாவீது தனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு? அழுதா. தாவீதை பின்பற்றி சொல்லலைங்க, இயேசுவை பின்பற்ற சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து உடன்படிக்கையும் மாத்திட்டாரு, பழைய எதையும் மாத்திட்டாரு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல இன்னுமா? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் சோத்துறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமே, அல்லேலூயா. சார், எப்போ திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இயேசு சரீரப்பிரகாரமாக சந்திக்க போகிற மரணத்துக்காக அவர் ஜெபிக்கவில்லை. அப்படி ஜெபிச்சிருந்தாருன்னா, அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தா, அவர் சிலுவையில் மரித்திருக்க வேண்டிய மரிக்கவே முடியாது. ஆமாம், தொடர்ந்து வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 2:23-24. அப்போஸ்தல நடபடிகள் 23:24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். என்ன பண்ணிட்டீங்க? இப்ப செத்து போயிட்டார். ஏசு என்னாயிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, கொலை செஞ்சிட்டாங்க, செத்துட்டாரு. 23 என்ன ஆயிட்டாரு? ஏசு செத்துட்டாரு. 24 வாசிங்க, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து. சொல்லுங்க, மரண உபாதையின் கட்டை. இந்த மரண உபாதை எங்க இருந்துச்சு? இயேசுவுக்கு நமக்கு சிலுவை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்குங்க? அப்ப சிலுவையில் அவர் கட்டை அவுத்திருந்தாருன்னா, அந்த சிலுவையில் அவர் என்ன பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை? அவ்வளவு பாடுகளை அந்த ஆணியில அவர் தொங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க அவுக்கல, அந்த மரணத்தை என்ன பண்ணல அவர்? அந்த மரணத்தின் உபாதையை அவர் என்ன செய்யலீங்க?
அதை முழுக்க அவர் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போயிட்டார். எந்த மரணத்தின் உபாதை? சரீர மரணத்தின் உபாதையை அவர் சந்தோஷமாய் அனுபவித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அந்த வாசனத்தை 24 மடியும் படிங்கம்மா. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை என்ன பண்ணாருங்க? எழுப்பினார். சொல்லுங்க சத்தமா, எழுப்பு. அப்ப மரணத்தின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்புறதுக்கு தான் பேர் என்னங்க? அழியாமை. அல்லேலூயா. எந்த மரணத்திலிருந்து அவரை விடுவிச்சாரு ஆண்டவர்? சரீர மரணத்திலிருந்து. நீ தொடர்ந்து வசனத்துக்கு போனா உங்களுக்கு வந்துடும். ரோமர் புஸ்தகம் 6:9 வசனத்தை வாசிங்க. 6:9 ரோமர் 6:9. எங்க இருந்து இருந்தார் இயேசு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. நாம எல்லாம் இது வரைக்கும் எந்த தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம், இயேசு கல்லறையில இருந்து இருந்தார். எங்க இருந்து இருந்தாரு? கல்லறையில இருந்து இருந்தார். மரித்தோரில் முதற் பலன் யாரு? அப்ப இயேசுக்கு முன்னால யாருமே உயிரோடு எந்திரிக்கலையா? யாருமே எந்திரிக்கல. பழைய ஏற்பாட்டில் யாரையும் தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பலை. ஆ, இயேசு வந்து லாஸ்டர் உயிரோடு எழுப்பினாரு. அப்போ இயேசுனாருக்கு முன்னாலே அவன் கல்லறையிலேருந்து வந்துட்டான வெளியே? ஆ, எழுந்தானா இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதல் என்பது செத்து, இந்த சரீரத்தில் செத்து போய் பொழைச்சி வர்றதுக்கு பேர் உயிர்த்தெழுதல் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, வேதம் வந்து உயிர்த்தெழுதலுங்கிறத இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல சொல்லும் போது, சாதாரணமாக ஒரு மனுஷன் மறித்து உயிரோடு எந்திரிச்சு மறுபடியும் வந்து இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து சொல்லப்படவில்லை. அதுவும் உயிர்த்தெழுதல் தான். அது என்ன உயிர்த்தெழுதல்? சரீர உயிர்த்தெழுதல். ஆனால் இயேசு எழுந்தது சரீர உயிர்த்தெழுதல் இல்லை, ஆத்மாவில் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். தொடர்ந்து படிங்கம்மா, ரோமர் 6:9. மரித்தோரில் இருந்து எழுந்த இனி என்ன பண்ண போறது இல்லை, இனி மரிப்பதில்லை. ஆமா, சொன்ன மாதிரி லாசரு மறுபடியும் செத்து போயிட்டான், யவீருவின் மகள் மறுபடியும் செத்து போயிட்டான். ஆனா இயேசு என்ன செய்யல? சாகல. ஏன் சாகலன்னா, நமக்கும் நமக்கு இருந்த மாதிரி அவருடைய சரீரம் ரத்தமும் மாம்சமாவும் மறுபடியும் இல்லை. லாசரு உயிரோட வந்தான், வரும்போது அவன் எப்படி வந்தாங்க? ரத்தமும் மாம்சமும் உடையவனா மறு பூமிக்கு வந்தான். ஆனா இயேசு தொட்டு பாடுறான்னு வரல, கையை விட்டு பாருனாரு. ஆனா பூட்டுனா வீட்டுக்குள்ள உள்ள வந்தாரு. அப்ப அந்த சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க? ஆவி ஆயிடுச்சா? மகிமையின் சரீரமாய் மறுரூபம் அடைந்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. இப்ப இனிமேல் அவர் என்ன பண்ண போறது இல்ல, இனிமேல் அவர் என்ன பண்ண போறது இல்ல. அப்ப மரித்தல்னா எதை? அப்ப எதை? எந்த மரணத்திலிருந்து அவர் என்ன அவர் ஜெபம் பண்ணாரு? எல்லாரும் செத்து போய் அப்படியே முடிஞ்சு போயிடறான். இல்ல, நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் மறுபடியும் என்ன பண்ணணும்? உயிர்த்தெழுந்து மறுரூபமாயி நான் உங்க பக்கத்துல வந்து உட்காரணும்னு ஜெபம் பண்ணாரு. அது நடந்தது. ஆமே, அல்லேலூயா. அப்ப இயேசு எந்த மரணத்தை பரிகரித்தார்? சத்தமா, அதுக்கு பேர் ரெண்டாவது மரணம். சரி, நம்ம அப்புறம் படிக்கலாம், நல்லா கவனிக்கணும். 1 Corinthians 15:21 எடுத்து வச்சுக்கங்க, அப்புறம் படிக்கலாம், எடுத்து வச்சுக்கங்க, அப்புறம் படிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பயத்துக்கு எதிர்ச்சொல் என்ன? எவ்வளவு பேர் என் பிரசங்கத்தை கவனிச்சிருந்தீங்க? அது பயத்துக்கு எதிர்ச்சொல். இது வந்து பரீட்சையில் எழுதும்போது சொல்லலாம். வேதத்தின் படி நான் கேட்குறேன், அன்பு. பயத்துக்கு எதிர்ச்சொல் அன்பு. பரீட்சைக்கு வேணா, 10th-12th வேணா, பயத்துக்கு எதிர்ச்சொல் தைரியம்னு எழுதலாம். வேதத்தின்படி பயம் நீங்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? அன்பு. அன்பு பயத்தை புறம்பே. அப்ப யார் ஒருவருக்கு பயம் இல்லையோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சரி, அன்பு இல்லையோ அவங்களுக்குள்ள பயம் இருக்கும். பயம் இருக்கிறவங்ககிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. சோத்திரம். அப்ப எதிர்ச்சொல் என்னங்க?
அன்பு. மாத்தியும் இருக்கா? இப்போ அதே மாதிரி மரணத்துக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பைபிளில் படித்தோம்னா இந்த வசனம் சொல்லுது, கவனிங்க படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுவோமா? இப்ப மரணத்துக்கு எதிரான இன்னொரு செயல் என்ன? உயிர்த்தெழுதல். அதுதான் அழியாமை. என்னங்க இந்த சரீரம் அழியறத குறித்து சொல்லல, அழியாமைங்கிறது உங்கள் ஆத்துமா அழியாமல் மீட்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம், அப்ப மரணத்துக்கு எதிர்ச்சொல் என்னங்க? மனுஷன் பாவம் பண்ணதுனால என்ன வந்துச்சு? மரணம். பாவத்தினால் என்ன வந்துச்சு? மரணம்னு என்ன? நித்திய நித்தியமான அழிவு. அதான் சாகவே சாவாய்னா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நீ என் கூட பேச முடியும். சரீரம் மரணம்னு உனக்கு வந்ததுக்கு பிற்பாடு உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், சரீரத்தில் மரித்தாலும் பிழைப்போ. அதான் சொன்ன, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைச்சிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவன் ரெண்டாவது மரணத்துக்குள்ள என்ன செய்ய போறது இல்ல, போக போறது இல்லை. இன்னொரு வசனத்தை, வெளிப்படுத்தினால் விசேஷம் இரண்டாம் அதிகாரம், வெளிப்படுத்தினால் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை கொஞ்சம் ஆவியானவருடைய கிருபையோடு படிப்போம். நம்ம படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது இருந்தா கேளுங்க, மூளை இருந்தா கேட்காதீங்க. என்ன மூளை? மூளை இருந்தா என்ன பண்ணாதீங்க? ஏன்னா மூளையிலிருந்து ரொம்ப அறிவு மிகுந்து போயிடும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் மாதிரி, நோவு பெருத்தனா நோய் இல்லை, நோவு பெருத்தவனால எவனும் நிம்மதியா இருக்கவே நிம்மதியா இருக்க விட மாட்டான். அதுதான் அவனுடைய அர்த்தம். சரி, இப்ப படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேத. எத்தனாவது மரணம்? எத்தனாவது மரணம்? அப்ப முதல் மரணம் கட்டாயம் எல்லாருக்கும் உண்டு. எந்த மரணம் இல்லை? இரண்டாவது மரணம். சத்தமா சொல்லுங்க, இரண்டாவது மரணம். வெளிப்படுத்தினால் 21:8, பயப்படுகிறவளும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். என்ன மரணம்? என்ன மரணம்? இரண்டாம் மரணம். ஐயா, அழியாமைங்கிறது என்ன? அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் தப்பிவிக்கப்பட்டு நித்திய நித்தியமாய் அவரோடு போட வாழ்ற வாழ்க்கை தான். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவானுக்கும் இல்லை. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டும் சரி, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த அத்தனை வாக்கு தத்துவங்களும் என்னென்னா, உன்னை நான் அப்படி வச்சுருப்பேன், உன்னை அங்கே வச்சுருப்பேன், நான் உன்னை உயர்த்தி வச்சுருப்பேன், உன்னை மேன்மையாக வச்சுருப்பேன், நீ போவோம் வரும்போதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு தான் இருப்பேன்னு சொன்னார். ஒரு ஆளுகிட்ட கூட நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லலை. புதிய ஏற்பாடு நமக்கு தான் என்னங்க? பரலோகம்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு விசுவாசிக்கும் நான் உனக்கு பரலோகத்தை தருவேன்னு சொல்லல. அல்லேலூயா. அப்ப அவங்க போனாங்களா சார் போகலையா சார் எனக்கு தெரியாது, நீங்க ஜெபம் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க, எனக்கு அது முக்கியம் இல்லை, நான் போக போறேன். அல்லேலூயா. எனக்கு அந்த புதிய ஏற்பாட்டு பாக்கியசாலியான எனக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப மரணங்கிறது இயேசு எந்த மரணத்துக்காக ஜெபம் பண்ணாரு? இரண்டாம் மரணத்துக்கு தப்பு வைக்கும்படி ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த மரணத்தை ஜெயித்து எழுந்து இன்னைக்கு அவர் பிதாவின் வலது பரிசுத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தெளிவா புரிஞ்சுக்குங்க, சாவாமை என்பது உண்டு, ஆனால் இது இந்த சரீரத்தின் சாவாமை அல்ல.